நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேனீக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பூமியில் 30 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே தேனீக்கள் இருக்குது. இதில் 20,000-க்கும் மேற்பட்ட ஈக்கள் ஸ்பீஷியஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டும் 800 தேனீக்கள் ஸ்பீஷியஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 3 வெரைட்டிஸ் பற்றி பார்ப்போம். மலைத்தேன், கொம்பு தேன், அப்புறம் பெட்டித்தேன். இந்த 3 வெரைட்டிஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னே தேனீக்களோட சில ஃபேக்ட்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த உலகத்தில் 80% பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கை, தேனீக்களால் தான் நடக்குது. தேனீக்களை சாம்பியன் பாலினேட்டர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ராணி தேனி பார்த்திங்கன்னா 2000 முட்டைகள் வரையிடும். ஒரு தேன் கூட்டில் 50,000 தேனீக்கள் வரை இருக்கும். ஒரு முறை தேனி தன்னோட கொடுக்கை இழந்துடுச்சுன்னா அந்த தேனி இறந்துடும். பெண் தேனீகளுக்கு மட்டும்தான் அந்த கொடுக்கு இருக்கும். ஒரு தேனியோட வாழ்நாளில் 1/12 டீஸ்பூன் தேன் அளவு தான் சேகரிக்கும். 1/12 டீஸ்பூன் என்னான்னா 12 ஈக்கள் சேர்ந்து தங்களோட வாழ்நாளில் சேகரிக்கும் தேன் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு தான் வரும். இப்போ அந்த 3 வெரைட்டிஸ் பற்றி பார்த்துடலாம். மலைத்தேனை பொறுத்தவரை மரக்கிளைகள்லையும் பாறை இடுக்குகள்லையும் மரப்பொந்துகள்லையும் தான் கூடு கட்டும். இந்த தேனீக்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17-20 மில்லிமீட்டர் நீளம் தான் இருக்கும். இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா மலைத்தேன் எடுக்கும்போது எடுத்தது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன். இந்த கொம்புத்தேனோட ஈக்கள் பார்த்தீங்கன்னா சின்ன அளவில் தான் கூடு கட்டும். இந்த தேனீக்கள் சின்ன மரக்கிளைகள்லையும் செடி கொடிகள்லையும் தான் கூடு கட்டும். இந்த தேனீக்களோட அளவு பார்த்தீங்கன்னா 7-10 மில்லிமீட்டர் தான் இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா பெட்டித்தேன். இந்த தேனீக்களோட அளவு பார்த்தீங்கன்னா 15 மில்லிமீட்டர் நீளம் தான் இருக்கும். இதை வளர்க்கும் முறையை எப்பிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த எப்பிகல்ச்சரில் மலைத்தேனை வச்சு கூட ஈக்கள் வளர்க்கலாம். இந்த பெட்டியில் தான் தேனீக்கள் வளர்க்கப்படும்.
இப்போ தேனோட சுவையை பற்றி பார்த்துடலாம். ஒவ்வொரு மாதங்கள்லையும் பூக்கிற பூக்கள் பொறுத்து தான் தேனோட சுவை மாறும். இந்த காட்டு கற்றாழை பூக்கிற காலங்கள்லையும் கடுகு பூ பூக்கிற காலங்கள்லையும் தான் தேன் ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம சமையலில் அன்றாட யூஸ் பண்ணுற கடுகோட பூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.